ஹலோ கிளாஸ் டுவெல் வெல்கம் பேக் டு கான்செப்ட் கேப்சியூல் நாங்கள் விக்கி அண்ணா ஸோ நம்ம செகண்ட் லெக்சர் வந்திருக்கோம் சொல்யூஷன்ஸ் கரெக்டாக நேற்று ஆல்ரெடி ஆரம்பிச்சுருந்தேன் நேற்று உங்களுக்கு பேசிக்ஸாக உங்களுக்கு ரொம்ப கிளியராக சொல்லி கொடுத்துருப்பேன் இன்றைக்கி வந்து செகண்ட் வீடியோ அண்ட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் வீடியோ ஓகே இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு டேர்ம்ஸும் ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆகிடும் அண்ட் இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நியூமெரிக்கல்ஸ் எல்லாமே இருக்க போகுது ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும் ஏன்னா எல்லா டேர்ம்ஸுமே அது மோலாரிட்டி மோலாலிட்டி நார்மாலிட்டி இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் பார்ப்போம் எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு டிஃப்ரென்ஷன்லாம் ஒரே மாதிரி இருக்கும் ஓகே ஸோ நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி புரிஞ்சு இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா மட்டுந்தான் உங்களுக்கு எல்லா ஃபார்முலாஸும் மெமரைஸ் ஆகும் ஓகே புரிஞ்சு படித்தீங்கன்னா எல்லா டேர்ம்ஸுமே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் சரியா ஸோ தயவு செஞ்சு இன்றைக்கி வீடியோ ஆரம்பிக்கும் போதே சொல்கிறேன் காதை நல்லா திறந்து வச்சுக்கோங்க க்ளியராக நோட்ஸ் எடுங்க அப்போ மட்டும்தான் இன்றைக்கி டாபிக் உங்களுக்கு புரியும் ஓகே அண்ட் இன்றைக்கி ஒழுங்காக பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக மொலாரிட்டி மொலாலிட்டி நார்மாலிட்டி ஃபார்மாலிட்டி இந்த மாதிரி எல்லா டேர்ம்ஸுமே உங்களுக்கு வந்து கிளியராக ஆகிடும் சரியா ஸோ ஒன்லி திங் ஐ நீட் இஸ் கான்சன்ட்ரேஷன் ஓகே நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய வீடியோவாக இருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சின்னதாக ஒரு ரிமைண்டர் மட்டும் கொடுக்குறேன் சப்ஸ்கிரைப் யாராச்சும் பண்ணாமல் இருந்தீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெஃபினட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலோட ரீச் பெருசாகும் அப்போ தான் நம்மளால் வந்து நாலேஜை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் சரியா நான் உங்களுக்கு எப்படி ஃப்ரீயாக நாலேஜ் கொடுக்குற மாதிரி எல்லாருக்குமே போய் நாலேஜ் சேரணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும் சரியா அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஒருவேளை மெட்டீரியல்ஸ் எதாவது தேவைப்படுது என்னோடய ஹேண்ட் ரைட்டர் நோட்ஸ் தேவைப்படுது அண்டு கொஷின் பேப்பர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் புக்ஸு சில புக்ஸ்லாம் இருக்குல்ல ஹாஸ்வெல் சாம்பியன் இதெல்லாம் உங்களால் வாங்க முடியலன்னு நினச்சிங்கன்னா இந்த டெலிகிராம் சேனலில் வந்து சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு அங்கே இல்லாத மெட்டீரியல்ஸே கிடையாது எல்லா மெட்டீரியல்ஸும் இருக்குது இன்க்ளூடிங் யுவர் காம்படேட்டிவ் எக்ஸாம் மெட்டீரியல்ஸ் ஓகே ஸோ எப்படி ஜாயின் பண்ணோன்னா டெலிகிராம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அட் த ரேட் ஆஃப் கான்செப்ட் கேப்ச்சுவல் வீணுன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம சேனல் கிடச்சிரும் ஜஸ்ட் அங்கே போய் உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் தான் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகே அங்கே போய் ஃபைல் செக்ஷனில் போய் தேட்டிங்கன்னா எல்லாமே கிடைச்சிரும் வாட்ஸ்அப் மாதிரி நீங்கள் குரூப் சேர்ந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு எல்லா ஃபைல்ஸும் கிடைக்கணும்னு கிடையாது நீங்கள் எப்போ சேர்ந்தாலும் ப்ரீவியஸ் மெசேஜை உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும் ஓகே அது அதாவது அட்வான்டேஜ் ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா இன்றைக்கி டாபிக் ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து கான்சன்ட்ரேஷன் டேர்மில் முக்கியமான டாபிக் மொலாரிட்டி ஓகே மொலாரிட்டி ஃபஸ்ட்டு இதோட டெஃபினேஷன் படிங்க மொலாரிட்டியை கேபிட்டல் எம்ன்னு சொல்லுவாங்க ஓகே கேபிட்டல் எம்ன்னு சொன்னால் மொலாரிட்டின் அட்டும் மொலாரிட்டியோட டெஃபினேஷன் ஃபஸ்ட்டு படிப்போம் இட் இஸ் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் இன் ஒன் லிட்டர் ஆஃப் சொல்யூஷன் இதுவும் இம்பார்ட்டன்ட் ஓகே ஸோ இந்த டெஃபினேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிற டேம்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் ஓகே ஃபஸ்ட் பாயிண்ட் ஒன் லிட்டர் செகண்ட் பாயிண்ட் சொல்யூஷன் தேர்ட் பாயிண்ட் இந்த மூணு பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இட் இஸ் த நம்பர் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் சொல்யூட் இன் ஒன் லிட்டர் ஆஃப் சொல்யூஷன் ஓகே ஸோ இப்போ இதுக்கு ஃபார்ம்லாம் பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிள் கேபிட்டல் எம்இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் சொல்யூட் மேலே வரும் டிவைடட் பை ஒன் லிட்டர் ஆஃப் சொல்யூஷன் ஓகே இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா பட் நம்ம வந்து ஜென்ரலாக இந்த ஃபார்மில் யூஸ் பண்ண மாட்டோம் நமக்கு கொஸ்டன்ஸில் வந்து மாஸ் கொடுத்துருப்பாங்க எவ்வளோ சொல் சொல்யூட்டோட மாஸ்ஸு ஓகே அண்ட் அந்த சொல்யூட்டோட மோ மூலர் மாஸ்க் கொடுத்துருப்பாங்க அண்ட் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் லிட்டரில் கொடுத்துருக்க மாட்டேங்க எம்எல்லில் கொடுத்துருப்பாங்க

எவ்வளோ கீவன் மாஸ் இருக்கும் கீவன் மாஸ் அப்போ மோலார் மாஸ் பண்ணால் போதும் சொல்லியிருக்கேன் அதை நம்பர் ஆஃப் மோஸ் தான் ஜஸ்ட் பிரிச்சிருக்கேன் கீவன் மாஸை வந்து நான் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட்னு சொல்லிக்கிறேன் ஏன்னா நம்ம மொலாரிட்டி பார்க்குறோம் மொலாரிட்டியில் நம்ம சொல்யூட்டோட மாஸ் பற்றி தான் கவலைப்பட போகிறோம் ஸோ மாஸ் ஆஃப் சொல்யூட் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை எவ்வளோ மோலார் மாஸ் ஆஃப் தட் சொல்யூட் கரெக்டாக மோலார் மாஸ் ஆஃப் த சொல்யூட் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை மோலார் மாஸ் ஆஃப் சொல்யூட் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் வந்து உங்களுக்கு ஃபோர் கிராம்ஸ் கொடுத்துருக்கனாக்கா இங்கே வந்து அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் எவ்வளோ ஃபோர் கிராம்ஸ் மூலார் மாஸ் ஆஃப் சோ சொல்யூட் வந்து என்னது சோடியமோட மூலார் மாஸ் அவ்வளோதான் முடிஞ்சு ஓகே ஸோ டபுள்யூ டூ அப்பவுன் டபுள்யூ டபுள்யூ டூ அப்பவுன் எம் டூ டபுள்யூ டூ இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் எம் டூ வந்து மூலார் மாஸ் ஆஃப் த சொல்யூட் ஸோ டபுள்யூ டூ அப்பவுன் டபுள்யூ டபுள்யூ டூ அப்பவுண்ட் எம் டூ பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் நம்பர் ஆஃப் மவுஸ் கிடைக்கும் ஓகே டிவைட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் அதாவது ஒன் லிட்டர் ஆஃப் சொல்யூஷன் லிட்டரை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் எம்எல்லில் போட்டுக்கலாம் ஓகே எம்எல் கன்வெர்ட் பண்ணுனாக்கா தௌசண்ட்னால் டிவைட் பண்ணணும் அப்போ ஒன் லிட்டர் டிவைடட் பை தௌசண்ட் பண்ணாக்கா எம்எல் கிடச்சிடும் அப்போ அந்த தௌசண்ட் வந்து மேலே போயிடுச்சுன்னா மல்டிப்ளை ஆயிடும் ஸோ அதனால் தான் இந்த இடத்துல தௌசண்ட் டிவைட் பை டபுள்யூ ஒன் ஓகே டபிள்யூ ஒன் இஸ் தான் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய பேர் தப்பு பண்ணுற விஷயமே இந்த டேர்ம்ஸை தான் ஓகே மொலாரிட்டின்னு பார்க்குறப்ப வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் எப்படி இருக்கணும் எம்எல் இருக்கணும் எம்எல் இருந்துச்சுன்னா தௌசண்ட் இல்லை ஒரு ரேர் கேஸும் உங்களுக்கு சொல்யூஷனோட வால்யூம் வந்து லிட்டர்லேயே கொடுத்துருந்தாக்கா அப்போ நீங்கள் இந்த இடத்துல தௌசண்ட் இல்லாமல் ஜஸ்ட் டபுள்யூ ஒன் மட்டும் போட்டால் போதும் ஓகே பட் இந்த இடத்துல நீங்கள் தௌசண்ட் போட்டிங்கன்னா இந்த இட இந்த இடத்துல நீங்கள் போகிற டபுள்யூ ஒன் ஷுட் பி இன் எம்எல் ஓகே ஸோ இதுதான் உங்களோட ஃபஸ்ட் கான்சன்ட்ரேஷன் டோ மொலாரிட்டி சரிங்க மொலாரிட்டின்னு சொன்னால் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்பான்

அமௌண்ட் ஆஃப் சொல்யூஷன் இன் எம்எல் ஓகே அண்ட் எம் டூங்கிறது உங்கள் மாலார் மாஸ் ஆஃப் த சொல்யூட் ஓகே உங்களுக்கு எப்படி வேணுமோ ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள் டபுள்யூ டூ அப்போன்ட் எம் டூன்னு வச்சுட்டு மோலார் மாஸ் ஃபார்மில் மைண்டில் வச்சுக்கிட்டு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லை கொஞ்சம் ரைமிங்காக படிக்கணும்னு வச்சிங்கன்னா டப்ளியூ டூ அப்பாண்ட் டப்யூ ஒன் இன்ட்டு தௌசண்ட் பை எம் டூ பண்ணிங்கன்னா கிடச்சிடும் புரிஞ்சுச்சா ஸோ இதை பேஸ் பண்ண ஒரு கொஷின் போடுறோமா சி ஃபோர் கிராம் ஆஃப் என்ச் இஸ் டிசால்வ் இன் டூ ஃபிஃப்டி எம்எல் ஆஃப் சொல்யூஷன் ஃபோர் கிராம் ஆஃப் என்ச் இஸ் டிசால்வ் இன் டூ ஃபிஃப்டி எம்எல்ஆப் சொல்யூஷன் ஃபைன் த மொலாரிட்டி ஓகே பி வெரி கேர்ஃபுல் இல்லை டேர்ம்ஸை வச்சு நீங்கள் நிறைய தப்பு பண்ணுவீங்க முள்ளா ரெடி கேட்டிருக்காங்க ஓகே ஸோ ஃபஸ்ட் என்ன தெரியும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஃபோர் கிராம் ஆஃப் எனி வாட்ச் கொடுத்துருக்காங்க இதில் டிஸ் இஸ் இன் டூ ஃபிஃப்டி எம்எல் ஆஃப் சொல்யூஷன் ஓகே டூ ஃபிஃப்டி எம்எல் ஆஃப் சொல்யூஷன் அப்போ டோட்டல் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இந்த இடத்துல என்ன ஆகிடுச்சு ஓகே சொல்லுங்கள் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் டபுள்யூ ஒன் என்ன ஆகிடுச்சு டூ ஃபிஃப்டி வருமா இல்லை டூ ஃபிஃப்டி ஃபோர் வருமா யோசிச்சு சொல்லுங்கள் கிளியாக இங்கே கொடுத்துருக்காங்க டூ ஃபிஃப்டி எம்எல் ஆஃப் சொல்யூஷன் அப்போ வந்து நமக்கு வந்து டபுள்யூ ஒன் அதாவது வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் வந்து கிளியராக கிவன் வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் ஓகே டபுள்யூ டூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க வால்யூம் ஆஃப் சொல்யூட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க மாஸ் ஆஃப் சொல்யூட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஃபோர் கிராம்ஸ் மூலார் மாஸ் ஆஃப் சொல்யூட் எவ்வளோ என்ஏ வச்சோட மூலார் மாஸ் எவ்வளோ டுவெண்ட்டி த்ரீ என்க்கு வந்து டுவெண்ட்டி த்ரீ ஆக்சிஜனுக்கு வந்து சிக்ஸ்டீன் ஹைட்ரஜனுக்கு ஒன் டுவெண்ட்டி த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் சிக்ஸ்டீன் வந்து ஃபார்ட்டி கிராம்ஸ் அவ்வளோதான் டபுள்யூ ஒன் தெரியும் டபுள்யூ டூ தெரியும் எம் டூ தெரியும் ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட் இந்த யூ யூவில் கெட் த ஆன்சர் ஓகே

ஓகே மெத்தனாலே எடுத்துக்கோங்க அதான் கரெக்டாக இருக்கும் சரி ஃபைன் த மொலாரிட்டி ஆஃப் ஹண்ட்ரட் எம்எல்ஆஃப் ஆல்கோஹாலுக்கு பார்த்து மெத்தனால் எடுத்துக்கோங்க ஆஃப் டென்சிட்டி மெத்தனாலோட டென்சிட்டி வந்து ஒன் கிராம் பர்சைஸின்னு அசியூம் பண்ணிக்கோங்க கொடுத்துருக்கேன் நான் கொஸ்டினில் இஃப் டிசால்வ் இன் ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் ஆஃப் வாட்டர் ஃபைன் த மொலாரிட்டி ஓகே இப்போ இந்த கொஸ்டின்க்கு அந்த கொஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையவே இருக்குது சரியா கொஞ்சம் பொறுமையாக கவனிச்சிங்கன்னா ஃபைன் த மொலாரிட்டி ஆஃப் ஹண்ட்ரட் எம்எல் ஆஃப் ஆல்கோஹால் இங்கே சொல்யூட்டோட வால்யூம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஹம் ஹண்ட்ரட் எம்எல் ஓகே அதோட டென்சிட்டி கொடுத்துருக்காங்க சொல்யூட வால்யூமும் டென்சிட்டி கொடுத்துருக்காங்க கரெக்டாக இஸ் டிசால்வ் இன் ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் ஆஃப் வாட்டர் ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் ஆஃப் வாட்டரில் டிசால்வ் பண்ணியிருக்கோம் ஓகே அப்போ இந்த இடத்துல சொல்யூஷனோட வால்யூம் என்ன ஆயிடுச்சு ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் ப்ளஸ் ஹண்ட்ரட் எம்எல் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் ஆஃப் சொல்யூஷன் ஏன்னால் இதுக்கு முன்னாடி கேச பாருங்கள் சொல்யூஷனோட வால்யூம் என்னது ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி எம்எல் தான் டிசால்வ் இன் டூ ஃபிஃப்டி எம்எல் ஆஃப் சொல்யூஷன் இந்த இடத்துல ஏன் இந்த ஃபோர் கிராம் ஆட் பண்ணல அப்படின்னா நம்ம என்னையோ வச்சு வந்து சொல்யூட்டாக பார்க்குறோம் ஓகே நம்ம சொல்யூஷனாக பார்க்கல புரிஞ்சால் அதுதான் இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் பட் இந்த இடத்துல ரெண்டுமே சொல்யூஷன் ஆல்கோஹாலும் ஒரு சொல்யூஷன் நம்மளோட வாட்டரும் ஒரு சொல்யூஷன் ஸோ அதனால தான் இந்த இடத்துல டபுள்யூ ஒன் வந்து என்ன பண்ணுறோம் டைரெக்டாக ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் எடுக்காமல் என்ன பண்ணுறோம் இதோட வால்யூமை இதோட வால்யூமை ஆட் பண்ணி வச்சுப்போம் ஓகே இப்போ இது பிரச்சனை இல்லை மொலாரிட்டியோட ஃபார்மில் நமக்கு தெரியும் டப்ளியூ டூ அப்பான் டப்ளியூ ஒன் இன்டூ தௌசண்ட் பை எம் ஒன்னு தெரியும் கரெக்டாக வேறு எம் ஒன் இஸ் தான் மூலார் மாஸ் ஆஃப் த சொல்யூட் இந்த இடத்துல சொல்யூட் என்னது சொல்யூட் எஸ்ஸும் அப்யஸ் ஆல்கஹால் ஆல்கோஹால் என்ன ஆல்கோஹால் கொடுத்துருக்கேன் சிஎஸ் த்ரீ ஓச்சு கொடுத்துருக்கேன் ஓகே மெத்தனாலோட மூலார் மாஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி கார்பன் கட்டுவால் ஹைட்ரோஜன் நாலு இருக்குது ஸோ ப்ளஸ் ஃபோரு ஆக்சிஜன் ஒன்று இருக்குது ப்ளஸ் சிக்ஸ்டின் ஸோ பண்ணோம்னாக்கா அரௌண்ட் தேர்ட்டி டூ கிடைக்கும் மூலார் மாஸ் கண்டுபிடிச்சாச்சு பட் டப்ளியூ டூ அண்ட் டபிள்யூ ஒன் டபுள்யூ ஒன் கூட இப்போ தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் டப்ளியூ ஒன் எவ்வளோ வரும் டப்ளியூ ஒன் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ஏன்னால் ரெண்டு சொல்யூஷன் இருக்குல்ல ஒன்று ஆல்கோஹாலும் ஒரு சொல்யூஷன் தான் வாட்டரும் ஒரு சொல்யூஷன் ஸோ டபுள்யூ ஒன் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பட் டப்ளியூ டூ வந்து டைரெக்டாக கொடுக்கல டபுள்யூ டூ என்ன என்னது மாஸ் ஆஃப் த சால்வெண்ட்டுன்னு சொல்லியிருந்தேன் ஓகே அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட் பட் இங்கே கொடுத்துருக்கிறது என்னது கிராமில் வந்து இருக்கணும் அமௌண்ட் ஆஃப் சால்வன் பட் உங்களுக்கு வால்யூம் ஆஃப் சால்வெண்ட்டும் டென்சிட்டியை கொடுத்துருக்காங்க நல்ல ஞாபகம் இருக்கும் எது டென்சிட்டி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரிலேஷன் சொல்லி கொடுத்தேன் டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் அப்பான் வால்யூம் ஓகே அப்போ மாஸ் ஆஃப் சால்மெண்ட் வேணா டென்சிட்டி ஆஃப் த சால்மெண்ட் இன்ட்டு வால்யூம் பண்ணோம்னா கிடச்சிரும் டென்சிட்டி ஆஃப் சால்மெண்ட் இஸ் கிவன் ஒன் கிராம் பர் சிசி வால்யூம் ஆஃப் சால்மெண்ட்டும் கிவன் எவ்வளோ ஹண்ட்ரட் எம்எல் ஹண்ட்ரெட் எம்எல் வந்து நம்ம என்ன பண்ணணும் சென்டிமீட்டர் க்யூபாக மாற்றோம்னா அப்படியே கான்ஸ்டன்ட் தான் எம்எல் சென்ட் எம்எல்ஏ சென்டிமீட்டர் க்யூபாக மாற்றோம்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவை நான் ஆல் ரீ சொல்லி காமிச்சிருந்தேன் ஓகே ஸோ டேரெக்டாக வந்து எம்எல் என்ன பண்ணிக்கலாம் சிசினே அதுவும் பண்ணிக்கலாம் கன்வர்ஷன் நேற்று சொல்லி கொடுத்தேன் ஸோ ஒன் கிராம் பர் சிசி ஹண்ட்ரட் எம்எல் சரி ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன கிடச்சிது டப்ளியூ டூ கிடச்சி டப்ளியூ டூ வந்து எவ்வளோ ஆகிடுச்சு ஒன் இன்டூ ஹண்ட்ரட் விச் விச்சிக் கொள் ஹண்ட்ரட் கிராம்ஸ் டப்ளியூ டூ ஓடோட வேல்யூ கிராம்ஸ் டப்ளியூ ஒன்னோட வேல்யூ வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் எம் டூ ஓட வேல்யூ வந்து தேர்ட்டி டூ ஜஸ்ட் எம்மோட ஃபால் ஃபார்மில் தான் போட்டோம்னாக்கா சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு மோ சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் மோல்ஸ் பர் லிட்டர் ஆன்சர் கிடச்சிரும் ஓகே மொலாரிட்டி புரிஞ்சா ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் மொலாரிட்டி இப்போ அடுத்த டாபிக் போவோம் மொலாலிட்டி ஓகே ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக டேர்ம்ஸ் எல்லாம் ஒரே ஒரே மாதிரி ஆக ஆரம்பிக்கும் ஸோ மொலாரி மொலாலிட்டியோட டெஃபரன்ஸ் பார்ப்போம் என்ன டெஃபினேஷன் சொல்கிறாங்க பார்ப்போம் கேபிட்டல் எம்முன்னு போட்டால் மொலாரிட்டி ஓகே பட் அதுவே ஸ்மால் எம்முன்னு போட்டால் மொலாலிட்டி எல் ஐன்னுனு வரும் ஓகே ஸ்மால் எம்னு போட்டால் மொலாலிட்டி மொலாலிட்டிக்கு என்ன டெஃபினேஷன் பார்ப்போம் இட் இஸ் த நம்பர் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் சொல்யூட் தான் ஓகே இது வரைக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை ஆனால் இதுக்கப்புறம் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா இன் ஒன் கேஜி ஆஃப் சால்வெண்ட் அங்கே என்ன இருந்துச்சு ஒன் லிட்டர் ஆஃப் சொல்யூஷன் இங்கே ஒன் கேஜி ஆஃப் சால்வெண்ட் இந்த இந்த டேர்ம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்கே வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் தான் அங்கே வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் தான் பட் இன் ஒன் லிட்டர் ஆஃப் சால் சொல்யூஷன் வந்து மொலா மொலாரிட்டி ஒன் கேஜி ஆஃப் சால்வெண்ட் வந்து மொலாலிட்டி அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றும் இல்லை ஓகே ஸோ ஸ்மால் அமௌண்ட் என்ன போட்டுக்கலாம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை 1 kg of solvent 1 kg of solvent ஓகே okay. so still இப்போ நம்ம இதை வந்து ஜென்ரல் ஃபார்முக்கு மாற்றி எழுதணும்னாக்கா நம்ம நியூமிக்கல் அப்ளை பண்ணுற மாதிரி மாற்றி நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி எழுதிப்போம் சேம் ஃபார்மில் டப்யூ டூ அப்போன் டப்ளியூ எம் டூ ஓகே அமௌண்ட் வெயிட் பை இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்க என்ன ஃபார்மில் அமௌண்ட் ஆஃப் substance பண்ணுறது molar mass of the substance அதே மாதிரி தான் upon டூ okay எம் டூ ஓகே ஒன் கேஜி சால்வென்ட் சால்வெண்ட்டோட வெயிட் இன் கிராம் போடணும் இங்கே ஓகே சால்வெண்ட்டோட வெயிட் இன் கிராம் தௌசண்ட் அப்போன் டபுள்யூ ஒன் கிராம்ஸ் இன் கிராம்ஸ் இருக்கணும் அதை மட்டும் மறந்துடாதீங்க ஓகே கேபிட்டல் எம்இக்குவல் டு நான் திருப்பி சொல்கிறேன் இது கேபிட்டல் எம்இக்குவல் டு டப்ளியூ டூ அப்போன் டபுள்யூ ஒன் இன்டூ தௌசண்ட் பை டபுள்யூ ஒன் தான் பட் டபுள்யூ ஒன் வந்து எப்படி இருக்குன்னா எம்எல் இருக்கும் பட் இங்கே வந்து டபுள்யூ டூ அப்பவுன் டபுள்யூ ஒன் இன்டூ தௌசண்ட் பை டபுள்யூ ஒன் தான் பட் டப்ளியூ ஒன் வந்து இந்த இடத்துல என்னது சால்வெண்ட்டோட வெயிட் இன் டர்ம்ஸ் ஆஃப் கிராம்ஸ் அவ்வளோதான் ஓகே ஸோ பாருங்கள் ஃபோஷன் எழுதிக்கோங்க ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் எனி வாட்ச் இன் 1 லிட்டர் ஆஃப் சொல்யூஷன் 400 ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் எனி ஓச் வந்து ஒன் லிட்டர் ஆஃப் சொல்யூஷனில் போகிறோம் ஃபைண்ட் மொலாலிட்டி கேட்டிருக்காங்க மொலாலிட்டி டென்சிட்டி ஆஃப் த சொல்யூஷன் வந்து உங்களுக்கு கிவன் 1.02 பாயிண்ட் ஜீரோ டூ கிராம் molality ஏசின்னு சொல்லிட்டாங்க மொலாலிட்டியோட ஃபார்ம்ல என்ன W2 டூ M2 எம் டூ டிவைடட் பை டபுள்யூ சொல்லிக்கலாம் சரியா இப்போ ஃபஸ்ட்டு W2 given amount அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட் கிவனா அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க இவ்வளோ ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இது கிவன் W2 டூ கிவன் அதே மாதிரி மூலார் மாஸ் ஆஃப் சால்வெண்ட்டும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் என்னையோ ஓச்சோட மோலார் மாஸ் கண்டுபிடிக்கிறது எப்படி ஜஸ்ட் இப்போ தான் கொடுத்தேன் டுவெண்ட்டி த்ரீ ப்ளஸ் சிக்ஸ்டீன் ப்ளஸ் ஒன் பண்ணோம்னா இதோட மூலார் மாஸ் கிடச்சிருது ஃபார்ட்டி கிராம்ஸ் ஸோ டப்யூ டூ ஒன் எம் டூ கிடச்சிருச்சு அடுத்து என்ன சொன்னால் அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட் இன் கிராம் சால்வெண்ட்டோடது சால்வெண்ட்டோடது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க சொல்யூட்டோடது முடிஞ்சிச்சு இது சொல்யூட்டு இது சொல்யூட்டு சால்வெண்ட்டோட மாஸ் வேணும் ஓகே கொஷினில் வந்து டென்சிட்டி ஆஃப் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க அப்போ இதில் இருந்து நம்ம சால்வெண்ட்டோட மாஸ் கண்டுபிடிச்சிடலாமா ஓகே நல்லா கவனிங்க இது இ இந்த ஃபார்ம் டென்சிட்டி கொடுத்துருக்குறதுன்னா சொல்யூஷனுக்கு கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் சொல்யூஷனுக்கு இதுவே இந்த இடத்துல டென்சிட்டி ஆஃப் சால்வெண்ட்டுன்னு கொடுத்தாக்கா ஜஸ்ட் என்ன பண்ணுவோம் இந்த டென்சிட்டி கூட ஜஸ்ட் வால்யூமை மல் மல்டிப்ளை பண்ணோம்னா மாஸ் ஆஃப் சால்வெண்ட் கிடைச்சிரும் பட் இங்கே சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த டென்சிட்டி கூட நம்ம ஒரு வால்யூமை வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் தான் கிடைக்கும் நமக்கு மாஸ் ஆஃப் சால்வெண்ட் கிடைக்காது அப்போ அந்த மாஸ் ஆஃப் சொல்யூஷனில் இருந்து நம்ம என்ன பண்ணணும் மைனஸ் சொல்யூட்டோடய மாஸ் ஏன்னா சொல்யூஷன் ஈக்குவல் டு என்னது solute ப்ளஸ் சால்வெண்ட் correct so ஸோ அதில் வந்து மைனஸ் பண்ணோம்னா நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும் ஓகே ஸோ பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ இன்ட்டு வால்யூம் liter சொல்யூஷன் இந்த இடத்துல ஒன் லிட்டர் கொடுத்துருக்காங்க ஒன் லிட்டரை வந்து நம்ம என்ன பண்ணணும் ml மாற்றணும் என்ன இந்த இடத்துல சிசி இருக்குது சிசி to ml எம்எல் கரெக்டாக அப்போ ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ இன்ட்டு கிராம் ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ கிராம் பர் எம்எல்இ இருக்குது இன்டூ ஒன் லிட்டர் பண்ண முடியாது ஒன் பண்ணிக்கலாம் சரியா ஸோ பண்ணோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ இன் டூ தௌசண்ட் இன் எம்எல் கரெக்டாக ஒன் லிட்டரை நம்ம வந்து எம்எல்ஏ மாற்றோம்னா மல்டிப்ளை பை டென் பவர் த்ரீ பண்ணோம் தௌசண்ட் எம்எல் பண்ணோம்னா இது கிடைக்கிறது வந்து மாஸ் ஆஃப் சோஷன் தான் பட் டபிள்யூ ஒன் ஏ வந்து என்னென்னா மொலாலிட்டி ஃபார்ம்ல டப்ளியூ ஒன் வந்து மாஸ் ஆஃப் த சொல் சால்வெண்ட் ஓகே மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் அப்போ சொல்யூஷனோட மாசை வந்து நம்ம ஒரு இந்த சொல்யூட்டோட மாசை மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு சால்வெண்ட்டோட மாஸ் கிடச்சிரும் ஸோ இந்த ஃபார்மில் இப்படி போட்டுட்டு மைனஸ் ஃபோர் ஹண்ட்ரட் பண்ணுறோம் ஓகே பண்ணோம்னாக்கா தௌசண்ட் டுவெண்ட்டி மைனஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இக்குவல் சிக்ஸ் டுவெண்ட்டி கிராம்ஸ் ஓகே சிக்ஸ் ட்வென் அப்போ உங்கள் சால்வெண்ட்டோட வெயிட் வந்து சிக்ஸ் டுவெண்ட்டி கிராம்ஸ் அவ்வளோதான் இப்போ எல்லாமே தெரியும் ஸ்மால் எம் இக்குவல் டு ஃபோர் ஹண்ட்ரட் அப்போன் சிக்ஸ் டுவெண்ட்டி இது தௌசண்ட் அப்போன் ஃபார்ட்டி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபோர் மோல்ஸ் பர் கேஜியில் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் மோல்ஸ் பர் கேஜியில் ஆன்சர் கிடைக்கும் அங்கே வந்து மோல்ஸ் பர் லிட்டரில் கிடச்சிச்சு இங்கே மோல்ஸ் பர் கேஜியில் ஆன்சர் கிடைக்கும் க்ளியரா ரெண்டு முக்கியமான கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் கிளியர் ஆகிடுச்சா ஓகே அடுத்து இன்னொரு இம்பார்ட்டண்டான டேர்ம் பார்த்துருவோமா அடுத்து வந்து நார்மாலிட்டி நார்மாலிட்டின்னா என்னென்னாக்கா சி நார்மாலிட்டியும் மொல்லாரிட்டியும் ஒரே மாதிரி இருக்கும் நார்மாலிட்டியும் மொல்லாரிட்டியும் ஒரே மாதிரி இருக்கும் எப்படின்னா சி இட் இஸ் இந்த நம்பர் ஆஃப் ஈக்குவலண்ட் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைட் பை இப்போ கொஞ்ச நேரத்துக்கு இந்த ஈக்குவலண்டாக மறந்து மறந்துடுங்களேன் ஓகே இட் இஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைட் பை ஒன் லிட்டர் ஆஃப் சொல்யூஷன் படிக்கிறதுக்கு எப்படி இருக்கு பார்க்குறதுக்கு அப்படி நம்மளோட மொலாரிட்டி ஃபார்ம்லாம் மாதிரி இருக்கு மொலாரிட்டிக்கு டெஃபினேஷனும் அப்படி தான் இருக்கும் பட் இது கூட எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு வேர்டுனா ஈக்வெலண்ட் ஈக்வி வெலண்ட் அந்த ஒரு வேர்டு மட்டும் எக்ஸ்ட்ரா ஸோ எப்போ நம்ம ஈக்விவிலண்ட் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் யூஸ் பண்ணுறோமோ அப்போ வந்து நார்மலிட்டின்னு சொல்லுவோம் ஓகே ஸோ இப்போ ஈக்வி விலண்ட் மோல்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு லெவன்த்துலேயே முடிச்சிருப்பீங்க பட் ஸ்டில் நான் உங்களுக்கு இதை சொல்லிக் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் கண்டினியூ பண்ணுற டாப்பிக்கே சரியா ஏன்னா இது வந்து என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு நான் சொல்லித்தரேன் பட் இது ஆல்ரெடி லெவன்த்தில் படிச்சிருப்பீங்க நான் நினச்சா இதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிருக்கலாம் பட் ஸ்டில் உங்களுக்கு இது புரியணுன்றதுக்காக நான் உங்களுக்கு இப்போயே சொல்லிக் கொடுக்குறேன் ஈக்வி வில்லண்ட் வெயிட் ஈக்குவிலண்டன்ட் வெயிட் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்னாக்கா ஓகே அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஓகே ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது அதோடய ஈக்குவிலன்ட் வெயிட் வெயிட் வேணும்னாக்கா Amount of substance that react or release ஓகே ஒன்று ரியாக்ட் பண்ணணும் ஆர் ரிலீஸ் பண்ணணும் யார் கூடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் கிராம் ஆஃப் ஹைட்ரோஜன் ஆர் எயிட் கிராம் ஆஃப் ஆக்ஸிஜன் ஆர் தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கிராம் ஆஃப் குளோரின் ஆர் ஒன் டுவெண்ட்டி செவன் கிராம்ஸ் ஆஃப் அயோடின் ஆர் ஒன் நாட் எயிட் கிராம்ஸ் ஆஃப் சில்வர் ஆர் எயிட்டி ஒன் கிராம்ஸ் ஆஃப் ஆர் ஒன் மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஓகே ஸோ இந்த சப்ஸ்டன்ஸ் கூட தான் ஒன்று ரியாக்ட் பண்ணுது இல்லை ரிலீஸ் பண்ணுற மாதிரி சப்ஸ்டன்ஸ் இருக்குனாக்கா அதுதான் வந்து ஈக்குவல் சொல்லுவோம் ஓகே ஸோ இது வந்து ஃபார்ம்லா பேஸ்டாக இந்த மாதிரி டெஃபினிஷன் பேஸ்டாக படிக்கிறது கஷ்டம் பட் டேரெக்டாக ஈக்குவலண்ட் வெயிட் எப்படி கண்டுபிடிக்கிறது இப்போ சொல்லித்தரேன் கவர்னிங்க சரி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து டூ எச் டூ ப்ளஸ் ஓ டூ இருக்குது கிவ்ஸ் டூ எச் டூ இந்த ரியாக்ஷனில் நான் வந்து என்ன கேட்குறேன்னா ஃபைன் த ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் ஆக்சிஜன் கேட்குறேன் ஓகே ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் ஆக்சிஜன் கேட்குறேன் உங்களை ஓகே ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னாக்கா நான் உங்களுக்கு சொன்னேன் இப்போ டெஃபினேஷனில் சொல்லிச்சு எனக்கு ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் ஆக்சிஜன் வேணும்னா என்ன பண்ணணும் அது வந்து யார் கூட ரிலீ ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும் ஒன் கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா அதோட ஈக்குவல் அண்ட் வெயிட் கண்டுபிடிச்சலாம் டெஃபினெட்டாக இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு ஹைட்ரஜன் கூட ரியாக் பண்ணுது ஸோ ஈவல் அண்ட் வெயிட் எப்படி கண்டுபிடிக்கிறன்னு பாருங்கள் டேரக்ட் ஃபார்மில் அதாவது கான்செப்டுவல் மெத்தடில் வந்து எப்படினாக்கா இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா டூ மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரோஜன் ஓகே என்ன பண்ணுறது டூ மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரோஜனில் எவ்வளோ கிராம்ஸ் இருக்கும் ஒன் மோல் ஆஃப் ஹைட்ரோஜனில் கிராம்ஸ் அவ்வளோ இருக்கும் டூ கிராம்ஸ் இருக்கும் ஓகே ஒன் மோல் ஆஃப் ஹெச் டூவில் டூ கிராம்ஸ் இருக்கும் கரெக்டாக டூ மோல்ஸ் ஆஃப் ஹெச் டூ ஃபோர் கிராம்ஸ் இருக்கும் ஓகே அதே மாதிரி ஒன் மோல் ஆஃப் ஓ டூவில் எவ்வளோ கிராம்ஸ் இருக்கும் ஓ டூ கேஸ் ஓகே ஓ டூ கேஸில் எவ்வளோ எவ்வளோ மோல்ஸ் இருக்குன்னா நமக்கு வந்து தெரியும் தேர்ட்டி டூ கிராம்ஸ் இருக்கும் ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஹைட்ரஜனாக ஆக்சிஜனும் கம்பேர் பண்ணுறேன் ஓகே அக்கார்டிங் டு டெஃபினேஷன் என்ன சொல்கிறேன்னா என்னோட எதோட ஈக்குவல் எனக்கு வெயிட் கண்டுபிடிக்கணும் ஆக்சிஜன் ஓகே அப்போ லெட்டர் சாஜம் எக்ஸ் கிராம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ரியாக்ட் விட் ஒன் கிராம் ஆஃப் ஹைட்ரோஜன் அக்கார்டிங் டு டெஃபினேஷன் ஓகே இப்போ இந்த இடத்துல ஒருவேளை ஹைட்ரோஜன் ரியாக்ஷன் இல்லாமல் இந்த இடத்துல வேறு ஏதாச்சும் ஒரு எலிமெண்ட் இருக்குன்னு வச்சுப்போமே சி இப்போ இந்த இடத்துல வந்து ஹைட்ரோஜன் இல்லை ஓகே ஹைட்ரோஜன் ஒன் கிராம் ரிலீ இல்லை அதுக்கு பதிலாக வந்து குளோரின் இருக்குது தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கிராம்ஸ் இந்த இடத்துல குளோரின் ஏதோ ரியாக்ஷன் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஹெச்னு போட்டு ஒன் கிராம் போட்டதுக்கு பதிலாக சிஎன் போட்டு தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைன்னு போடுவோம் பட் வந்து இப்போ வந்து ஈக்குவல் அண்ட் வெயிட் கண்டுபிடிக்கும் ஆக்ஸிஜன் வந்து எக்ஸ் கிராம்ஸ் வந்து ஒன் கிராம் ஆஃப் ஹைட்ரோஜன் கூட ரியாக்ட் பண்ணும் பட் ஆக்சுவலாக ஆக்சிஜன் எவ்வளோ மோல்ஸ் இருக்குது ஆக்சி ஆக்சுவலாக டூ மோர்ஸ் இருக்குது அதை கிராம்ஸாக மாற்றினோம்னா தேர்ட்டி டூ கிராம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இருக்குது எவ்வளோ ஹைட்ரோஜன் இருக்குது ஃபோர் கிராம்ஸ் இருக்குது ஓகே ஜஸ்ட் இதையும் எதுவும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் அண்ட் வெயிட் கிடச்சிடும் ஓகே ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டூ தேர்ட்டி டூ எக்ஸ் ஈக்குவல் எயிட் கிராம்ஸ் அப்போ ஆக்சிஜனோடய ஈக்குவல் அண்ட் வெயிட் எவ்வளோ வந்துச்சு எயிட் கிராம்ஸ் வந்துச்சு ஓகே ஸோ இது வந்து டேரெக்டாக ரியாக்ஷன்ஸை பார்த்து நம்ம வந்து ஈக்குவல் அண்ட் வெயிட் கண்டுபிடிக்கிற மெத்தட் ஓகே அதுக்கு வந்து உங்களுக்கு இந்த டேர்ம்ஸ் தான் ஞாபகம் இருக்கணும் எயிட் கிராம்ஸ் ஆக்சிஜன் ஜெனரலாக ஞாபகம் இருக்கும் குளோரினா தேர்ட்டி ஃபை ஆயோடினா ஒன் டுவெண்ட்டி செவனு சில்வனா ஒன் நாட் எயிட் இதெல்லாம் ஞாபகம் இருக்கும் இது வந்து டேரெக்ட் மெத்தட் இதை தாண்டி ஈக்குவலண்ட் வெயிட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்மலா இருக்குது என்னென்னா ஈக்குவலண்ட் வெயிட் கண்டுபிடிக்க என்ன ஃபார்ம்லானா டேரக்ட் ஃபார்ம்லாம் மோலர் மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் ஓகே மோடார் மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டிவைடட் பை என் ஃபேக்டர் இந்த என் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்லாம் நல்லா படிச்சிருப்பீங்க ஸ்டில் நான் உங்களுக்கு திருப்பி சொல்லித்தரேன் மோடார் மாஸ் எல்லாத்துக்கும் கண்டுபிடிச்சிடலாம் ஈஸி தான் கரெக்டாக என் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா சி டிஃப்ரெண்ட் டைப்ஸுக்கு டிஃப்ரெண்ட் என் ஃபேக்டர்ஸ் இருக்குது ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு ஆட்டம் இருக்குது ஒரே ஒரு ஆட்டம் இருந்துச்சுனாக்கா அதில் என் ஃபேக்டர் என்னென்னாக்கா அதோட வேலன்ஸி தான் ஓகே அதோட வேலன்ஸி தான் ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டம் எடுத்தோம்னா சோடியம் சோடியம் ஆட்டமில் அதோட வேலன்ஸ் என்னது ஒன் ஓகே ஆக்ஸிஜன் எடுத்தோம்னா அதோட வேலன்ஸ் ஏன்னா மைனஸ் டூ அதே மாதிரி வந்து அலுமினியம் எடுத்தோம்னா அதோட வேலன்ஸ் வந்து த்ரீ ஓகே ஸோ ஒரு ஆட்டம் எடுத்திங்கன்னா அதோடய என் ஃபேக்டர் வந்து இவ்வளோ வரும் இல்லை ஈக்குவலன் மாஸ் கண்டுபிடிக்கிறது ஒரு ஆட்டம் கிடையாது ஒரு அயோன் அப்படின்னாக்கா அதோட என் ஃபேக்டர் என்ன வரும்னாக்கா ஜஸ்ட் அதுக்கு மேலே இருக்க சார்ஜ் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஜி டூ ப்ளஸ் இருந்துச்சுனாக்கா என் ஃபேக்டர் வந்து டூ சிஎல் மைனஸ் இருந்துச்சுன்னா என் ஃபேக்டர் வந்து ஒன் ஓகே அதோ அதோடய சார்ஜ் தான் வந்து என் ஃபேக்டர் ஓகே இது ரெண்டும் ஈஸியாக அடுத்து ஆசிட் இருந்துச்சுன்னா என்னென்னாக்கா ஆசிட் இருந்துச்சா கொஞ்சம் கான்செப்ட் இருக்கு இதில் மட்டும் உடலுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆசிட் கொடுத்தாக்கா அது வந்து எவ்வளோ பேஸிக்காக இருக்குன்னு பார்க்கணும் பேசிசிட்டி ஆஃப் ஆசிட் கண்டுபிடிக்கணும் அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லித்தரேன் இல்லாட்டி அது எவ்வளோ ஹெச் பிளஸ் ஒன் ரிலீஸ் பண்ணுதுன்னு பார்க்கணும் இந்த ரெண்டு விஷயத்தை பார்த்தோம்னா நமக்கு வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும் அதோட என் ஃபேக்டர் ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்சிஎல் எச்சிஎல் டிசோசியேட் பண்ண என்ன ஆகும் ஹெச் ப்ளஸ் ப்ளஸ் ஓஎச் மைனஸ் கரெக்டாக அப்போ இங்கே எத்தனை ஹைட்ரஜன் ரிலீஸ் பண்ணுது ஒரே ஒரு ஹைட்ரஜன் ரிலீஸ் பண்ணுது கரெக்டாக ஒரே ஒரு ஹைட்ரஜன் ரிலீஸ் பண்ணுறதுனால இதுக்கு வந்து என்னது என் ஃபேக்டர் வந்து ஒன் ஆனால் எஸ்டூஎஸ்எஃப் ஓருக்கு நீங்கள் பார்த்த உடனே ரெண்டு ஹைட்ரோஜன் இருக்குது அப்போ எஸ்டூஎஸ்எஃப் ஓருக்கு வந்து என் ஃபேக்டர் டூன்னு இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஓகே பேஸ் சிட்டி பார்க்கணும் இப்போ இங்கே ஒன்று இருக்கிறது கூட காரணம் கூட ஹைட்ரஜன் ரிலீஸ் ஆனது கிடையாது நான் உங்களுக்கு சொல்கிறேன் பேசிட்டியை பேஸ் பண்ணி தான் இங்கேயும் ஒன்றுன்னு வருது ஓகே சிட்டினா என்னென்னாக்கா இப்போ இந்த எஸ்டூஎஸ்எஃப்ஓட ஸ்ட்ரக்சர் பார்க்குறோம் ஓகே எஸ்ட்டுஎஸ்எஃப்ஓர் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா சல்ஃபர் கூட இந்த இடத்துல இந்த இடத்துல ஆக்சிஜன் டபுள் பவுண்டில் இருக்கும் இங்கே ஒரு ஓவெச் இங்கே ஒரு ஓவெச் இருக்கும் இதான் ஸ்ட்ரக்சர் ஓகே இப்போ பேசிட்டினா என்னன்னாக்கா ஆக்சிஜன் கூட எத்தனை ஹைட்ரஜன் அட்டாச்சாக இருக்கோ அதுதான் பேசிட்டின்னு சொல்லுவோம் ஒரு ஆக்சிஜன் கூட ஒரு ஹைட்ரோஜன் அட்டாச்சானா பேசிட்டி ஒன் ரெண்டு ஆக்சிஜன் கூட ரெண்டு ஹைட்ரோஜன் இங்கே ஒரு ஆக்சிஜன் இங்கே ஒரு ஆக்சிடன் ரெண்டுக்கும் ஒரு ஒரு ஹைட்ரஜன் இருக்குன்னா பேசிட்டி டூ இதுதான் வந்து பேசிட்டின்னு சொல்லுவோம் அப்போ இந்த கேஸும் பாருங்கள் ஆக்சிஜன் கூட ஒரு ஹைட்ரோஜன் அட்டாச்சாக இருக்குது அப்போ இதோட பேசிட்டி என்ன ஒன் ஏன்னா தான் என் ஃபேக்டர் ஒன் இருக்குது ஓகே ஸோ எப்போவுமே பேசிட்டியை பேஸ் பண்ணி நம்ம என் ஃபேக்டர் சொன்னோம்னா கரெக்டாக இருக்கும் அப்போ ஹெச்ஹச் எஸ்ஓ ஃபோர் இங்கே பார்க்கும்போதெல்லாம் பேசிட்டி வந்து என்னவாக இருக்கணும் ரெண்டு ஆக்சிஜன் கூட ஹைட்ரஜன் அட்டாச் இருக்கும் ஸோ அதோட பேசிட்டி வந்து டூ ஓகே அதோடய பேசிட்டி வந்து டூ இப்போ அதுவே எஸ் த்ரீ பிஓ டூ இருக்குனாக்கா இதோட பேசிட்டி இதோட ஸ்ட்ரக்சர் வரைஞ்சி பார்க்கணும் பிஓ வந்து ஃபாஸ்பரஸ் கூட ஒரு டபுள் பாண்டுவோ இருக்கும் இந்த இடத்துல ஒரு ஹெச் இந்த இடத்துல ஒரு ஹெச் அட்டாச் இருக்கும் இங்கே ஒரு ஓஹெச் இருக்கும் ஓகே கான்செப்ட் படிக்காமல் இருக்கவங்க மூணு ஹைட்ரஜன் இருக்கிறத பார்த்துட்டு ஆசிடு ஹெச் ப்ளஸ் ரிடியூஸ் பண்ணோம் ஸோ வந்து என் ஃபேக்டர் வந்து த்ரீன்னு போட்டு தப்பு பண்ணிவிடுவாங்க பட் வந்து ஆக்சுவலாக ஆசிடுக்கு வந்து பேசிட்டியை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்லணும் ஸோ ஸ்ட்ரக்சர் வரைஞ்சி பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிளியராக தெரியுது ஆக்சிஜன் கூட ஒரே ஒரு ஹைட்ரஜன் மட்டும் தான் அட்டாச்சாக இருக்குது அப்போ இதோட பேசிட்டி வந்து ஒன்று ஸோ அதோட அதனால என் ஃபேக்டர் வந்து ஒன் ஓகே ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஆசிடுக்கு வந்து என் ஃபேக்டர் கண்டுபிடிப்போம் மூணு விஷயம் சொல்லியிருக்கேன் என் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஓகே ஈக்குவலன்ட் அண்ட் வெயிட் கண்டுபிடிக்க போகிறோம் ஒரு சப்ஸ்டண்டோட ஈக்குவல் அண்ட் வெயின் வேணும்னா மோலார் மாஸ் அப்போ என் ஃபேக்டர் பண்ணால் முடிஞ்சு ஓகே மோலார் மாஸ் கண்டுபிடிக்க எல்லாருக்குமே தெரியும் ஏன் ஃபேக்டர் வந்து நாலு விஷயம் இருக்குது ஒரு ஆட்டம்கு என் ஃபேக்டர் வந்து அதோட வேலன்ஸி ஒரு அயோன் தான் இருக்குது ஈஸி என் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு அதோட ஜஸ்ட் சார்ஜ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா அதோட என் ஃபேக்டர் கிடச்சிரும் அதுக்கு அடுத்து ஆசிட் ஆசிடாக இருந்துச்சுன்னா அதோட பேஸிட்டி பார்க்கணும் அது ஸ்ட்ரக்சர் வரைஞ்சி பார்க்கணும் அதுவே இப்போ வந்து பேசிக்காக இருந்துச்சா ரொம்ப ஈஸி பேஸாக இருந்துச்சுன்னா அதோட அசிடிட்டி ஆஃப் பேஸ் பார்க்கணும் அசிடிட்டி ஆஃப் பேஸ்னால் ஒன்றும் இல்லை எத்தனை ஓவச் அயோ அயோன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா அது அதோடய என் ஃபேக்டர் இது ரொம்ப சிம்பிள் என் ஓச்சில் எவ்வளோ ஓச் ஐந்து ரிலீஸ் ஆகும் ஒரு ஓச் ஐயோ ஸோ என் ஃபேக்டர் வந்து ஒன் சிஏ ஓஎச் டு எத்தனை ஓச் ஐம் ரிலீஸ் ஆகுனா ரெண்டு ஓவ்ச் ஐம் ஸோ இதோட என் ஃபேக்டர் வந்து டூ ஓகே ஸோ இந்த மாதிரி தான் என் ஃபேக்ட்ரு கண்டுபிடிச்சி நம்ம வந்து ஈக்குவல் அண்ட் வெயிட் கண்டுபிடிப்போம் க்ளியரா ஸோ ஈக்குவல் அண்ட் வெயிட் வச்சு ஒரு சின்னதாக ஒரு சம் மட்டும் போட்டு பார்ப்போம் ஓகே அடுத்து வாங்க இன்னொரு டைப் இருக்குது என் ஃபே என் ஃபேக்டரை கண்டுபிடிக்க இன்னொரு சாரி ஈக்குவல் அண்ட் வெயிட் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு டைப் இருக்குது என்னென்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ரீப்ளேஸ்டு ஓகே எத்தனை எலக்ட்ரான் ரீப்ளேஸ் ஆகுது இல்லை எக்ஸ்சேஞ்ச் ஆகுது அப்படின்ற இது வந்து எப்போனா நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னாக்கா ரிடாக்ஸ் ரியாக்ஷன் எப்பயாச்சும் கொடுத்திருந்தாங்கன்னா அப்போ கண்டுபிடிக்க இது யூஸ் பண்ணுவோம் ஓகே ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன் இருந்துச்சுனாக்கா அப்போ வந்து நம்ம ஈக்குவல் அண்ட் வெயிட்டை இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும் எப்படின்னாக்கா சி ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்இ சி யுஎஸ்ஓ ஃபோர் கேவ்ஸ் எஃப்இஎஸ்ஓ ஃபோர் ப்ளஸ் சியூ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ரியாக்ஷன் ஓகே இதில் வந்து ஈக்குவல் வெயிட் ஆஃப் அயன் கேட்குறேன் ஈக்குவல் அண்ட் வெயிட் ஆஃப் எஃப்இ கேட்குறேன் ஓகே இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ இதோட ஆக்சிடேஷன் நம்பர் பார்த்தோம்னா ஃப்ரீ ஸ்டேட்டில் மெட்டலுக்கு வந்து ஆக்சிடேஷன் நம்பர் ஜீரோ ரெக்டா ஸோ அயோன் வந்து ஆக்சிடேஷன் நம்பர் ஜீரோவில் இருக்குது சியுஎஸ்எஃப் ஓரில் எஸ்எஃப் ஓர் வந்து ஆக்சிடேஷன் நம்பர் வந்து மைனஸ் டூ உங்களுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் தெரியலன்னா என்னோடய ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சாப்டர் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கிளியராக கோர்டினேஷன் கம்போன் எடுக்கிறப்பலாம் ஆக்சிடேஷன் நம்பரு ரொம்ப க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஜஸ்ட் ஹேவ் அ க் எஸ் ஒக்கு மைனஸ் டூ வரும் இதுக்கு ப்ளஸ் டூ வரும் ஓகே பட் இந்த சைடில் வந்து பார்த்தோம்னா எஃப்இக்கு ப்ளஸ் டூ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாகும் எஸ்எஃப் ஃபோருக்கு மைனஸ் டூவில் இருக்கும் காப்பர் வந்து அகைன் ஃப்ரீ ஸ்டேட் வந்ததுனா ஆக்சிடேஷன் நம்பர் ஜீரோ இப்போ பார்த்தோம்னா இந்த இடத்துல அயர்ன் கிட்ட ஆக்சிடேஷன் நம்பர் ஜீரோ இது வந்து என்ன ஆயிடுச்சு ரெண்டு எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் டூ ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு ஆனால் அதே இடத்துல இந்த இடத்துல காப்பர் பார்த்தோம்னா ப்ளஸ் டூ ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குது ஸோ இது ரெண்டு எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஜீரோவுக்கு போயிடுச்சு கரெக்டாக அப்போ இந்த இடத்துல எத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ரீப்ளேஸ் ஆகிருக்கு இந்த இடத்துல ரெண்டு எலக்ட்ரான் இந்த இடத்துல ரெண்டு எலக்ட்ரான் அப்போ டோட்டலாக டூ எலக்ட்ரான்ஸ் வந்து ரீப்ளேஸ் ஆகிருக்கு ஸோ அதனால் இதோடய என் ஃபேக்டர் வந்து ரெண்டு ஓகே அப்போ இதோடய ஈக்குவல் அண்ட் வெயிட் எப்படி கண்டுபிடி கண்டுபிடிப்போம் மோலார் மாசப்போம் என்ன சொன்னேன் என் ஃபேக்டர் ஓகே என் ஃபேக்டர் வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ரீப்ளேஸ்ட் ஸோ ரெண்டு எலக்ட்ரான் ரீப்ளேஸ் இருக்கு இதுலேருந்து இங்கே ஒன்று பேருக்கு இங்கேருந்து இங்கே ஒன்று பேருக்கு ரெண்டு எலக்ட்ரானிக் ரீப்ளேஸாக இருக்கிறதுனால ஃபிஃப்டி சிக்ஸ் அப்போன் டூ இது வந்து எப்படின்னா ஜஸ்ட் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் கொடுத்தா மட்டும் இப்படி போடணும் அப்போ ஈக்குவல் வெயிட் ஆஃப் எஃப்இி வந்து இவ்வளோ ஆயிடுச்சு டுவெண்ட்டி எயிட் கிராம்ஸ் புரிஞ்சா இது வரைக்கும் கிளியரா ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் ஃபைன் ஈக்குவல் அண்ட் வெயிட் ஆஃப் எஸ்டிஎஸ் அப்போனு கேட்குறேன் ஒரு ஈக்குவல் அண்ட் வெயிட் வேணும்னு சொன்னால் மூலர் மாஸ் அப்போன் என் ஃபேக்டர் ஜஸ்ட் நோ நான் உங்களுக்கு சொன்னேன் எஸ்டிஎஸ்எப் போகிற என் ஃபேக்டர் என்ன வந்துச்சு டூ கரெக்டாக ஏன்னா இந்த இடத்துல ஓவெச்சும் ஒவ்வொச்சும் ரெண்டு இருக்குது ஸோ அதனால டூ ஏன்னா இது ஒரு ஆசிட் ஓகே ஆசிட்க்கு வந்து நம்ம வந்து பேசிட்டியை செக் பண்ணணும் ஓஹெச் ஓஹெச் அதை பார்க்கணும் கரெக்டாக ஸோ வந்து டூ அவ்வளோ தான் சிம்பிளாக சொன்னோம்னா ஆசிடாக இருக்கட்டும் பேஸாக இருக்கட்டும் ஓஹெச் ஐவான்ஸ் எத்தனை இருக்குன்னு என்னன்னு அவ்வளோ தான் வேறு ஒன்றுமே கிடையாது ஆசிடாகவும் இருக்கட்டும் பேஸாகவும் இருக்கட்டும் எத்தனை ஒவ்வொச்சு இருக்குன்னு நினைங்கனாக்கா அதை வச்சு உங்களுக்கு வந்து என்ஃபேக்டரோட வேலை முடிஞ்சிச்சு ஸோ மூணார் மாதம் தெரியும் ஹைட்ரோஜனுக்கு ஒன்னு சல்ஃபர் டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ்டீன் ஆக்சிஜன் எல்லோரும் சப்ஸ்ட் பண்ணணும் நைன்டி எயிட் கிடைக்கும் நைன்டி எயிட் டிவைட் பை டூ இஸ் இக்குவல்ஸ் டூ என்னது ஃபார்ட்டி நைன் கிராம்ஸ் இதான் இதோட ஈக்குவலண்ட் வெயிட் புரிஞ்சா ஸோ ஈக்குவலண்ட் வெயிட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்று சொல்லி கொடுத்துட்றேன் இப்போ நார்மலிட்டிக்கு பேக் டு ஃபார்ம் வரும் நார்மலிட்டியோட ஃபார்ம்ல என்ன நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் இது ஈஸி டிவைடட் பை ஒன் லிட்டர் ஆஃப் சொல்யூஷன் டெஃபினேஷன் ஓகே நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் ஈக்வலன்ட் அதான் நினைச்சேன்

கரெக்டாக கீழே வந்து எம் டூன்னு போடுவோம் எம் டூக்கு பதிலாக இந்த இடத்துல ஜஸ்ட் ஈக்குவலண்ட் மாஸுன்னு போட்டுக்கோங்க ஓகே ஈக்குவலண்ட் மாஸ் அதுக்கப்புறம் மீதி இருக்கலாம் சேம் தௌசண்ட் அப்போன் டப்ளியூ ஒன் டப்ளியூ ஒன் என்னது அமௌண்ட் ஆஃப் சொல்யூஷன் அவ்வளோதான் க்ளியர் இது வரைக்கும் க்ளியராக பவுல்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் எம்எல் நார்மலிட்டியும் புரிஞ்சிச்சு ஓகே கிளியர் ஒரு எக்ஸாம்பிள் போட்டுருவோமா எக்ஸாம்பிள் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வாட்டி எல்லாத்தையும் கிளியராக ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்னதாரியா ரிவிஷன் மாதிரி பண்ணிடுவோம் சரியா ஃபஸ்ட்டு மொலாரிட்டி பார்த்தோம் மொலாரிட்டானது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைட் பை ஒன் லிட்டர் ஆஃப் சொல்யூஷன் மொலாரிட்டி மாதிரியே உணவுட்டோம் இப்போ பார்த்தோம் நார்மலிட்டி கரெக்டாக நார்மலிட்டினது நம்பர் ஆஃப் மோல்ஸ் இல்லாமல் நம்பர் ஆஃப் மோல்ஸாக ஈக்வலன்ட் மோல்ஸ் நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ட் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைட் பை ஒன் லிட்டர் ஆஃப் சொல்யூஷன் அந்த நார்மலிட்டிக்கு ஃபார்மில் வந்து டபுள்யூ டூ அப்பான் டப்யூ ஒன் இன்ட்டு தௌசண்ட் பை எம் டூ மொலாரிட்டி பார்க்குறதுனால டப்ளியூ டூ வந்து வால்யூமாக அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் டபுள்யூ ஒன் வந்து வால் அம் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் அது எம்எல்ல இருக்கணும் எம் டூ வந்து மோலர் மாஸ் ஆஃப் த சொல்யூட் அவ்வளோ தான் அடுத்து வந்து நம்ம என்ன பார்த்தோம் மொலாலிட்டி பார்த்தோம் மொலாலிட்டினால் சால்வெண்ட்டோட கம்பேரிசன் ஓகே நம்பர் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் சொல்யூட் தான் பட் ஒன் கேஜி ஆஃப் சால்வெண்ட் அவ்வளோ தான் வேறு ஒன்றும் இல்லை இங்கே அதே ஃபார்மில் தான் எந்த சேஞ்சுமே கிடையாது பட் இந்த இடத்துல டபுள்யூ ஒன் மட்டும் கிராம்ஸ் எழுதணும் ஏன்னா சால்வெண்ட்டுக்கு பார்க்குறோம் கரெக்டாக அதுக்கப்புறம் நார்மலிட்டி பார்த்தோம் நார்மாலிட்டிக்கு ஜஸ்ட் நான் இப்போ க்ளியராக டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன் நார்மலிட்டியோட ஃபார்மில் வந்து ஜஸ்ட் சிம்பிள் ஜஸ்ட் அதே ஃபார்ம்ல பட் ஈக்குவல் அண்ட் வெயிட்னு ஒரு புது கான்செப்ட் வரும் ஈக்குவல் அண்ட் வெயிட்னு ஒரு புது கான்செப்ட் வரும் எம் டூக்கு பதிலாக மற்றபடி எல்லாமே சேம் நார்மலிட்டிக்கு ஓகே அண்ட் ஃபார்ம்லா பேஸ் பண்ணி இப்போ ஒரு சின்ன நியூமரிக்கல் பார்த்துரோம் ஃபைன் இந்த நார்மலிட்டி ஆஃப் நைன்டி எயிட் கிராம்ஸ் ஆஃப் எஸ் டூ எஸ்ஓ ஃபோர் இன் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் ஆஃப் சொல்யூஷன் நார்மலிட்டி கேட்டிருக்காங்க நைன்டி எயிட் கிராம்ஸ் ஆஃப் எஸ் டூ எஸ்ஓ ஃபோர் இன் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் ஆஃப் சொல்யூஷன் கேட்டிருக்காங்க ஓகே ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் ஈக்குவல் அண்ட் வெயிட் கண்டுபிடிக்கணும் யாருக்கு எஸ் டு எஸ்எஃப்ஓஎஸ் டு எஃப் ஓர்க்கு ஈக்குவல் அண்ட் வெயிட் கண்டுபிடிக்கணும் என்ன ஃபார்மில் சொன்னால் மூலார் மாஸ் அப்போன் என் ஃபேக்டர் மோலார் மாஸ் கண்டுபிடிக்கிறது ஈஸி ஓகே ஒன் நைன்ட்டி எயிட் வரும் மூலார் மாஸ் வந்து நைன்டி எயிட் வரும் என் ஃபேக்டரும் இப்போ தான் சொல்லி கொடுத்தது இது ஒரு ஆசிட் ஓகே ஆசிட்க்கு என் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கணும் ஓஎச் கம்பேர் பண்ணணும் ஓஎச் கம்பேர் பண்ணால் ரெண்டு ஓஎச் அவுன்ஸ் இருக்குது ஸோ என் ஃபேக்டர் வந்து டூ ஸோ நைன்ட்டி எயிட் அப்பவுண்ட் டூ பண்ணோம்னா ஈக்குவல் அண்ட் வெயிட் ஆஃப் எஸ் டு எஸ்எப் ஓர் வந்து ஃபார்ட்டி நைன் கிராம்ஸ்னு வரும் ஈக்குவல் அண்ட் வெயிட் ஆஃப் எஸ் டு எஸ்எப் ஓ இருக்கு ஃபார்ட்டி நைன் கிராம்ஸ் இப்போ அடுத்து என்ன பண்ணணும்

எதற்கப்புற்சா புரிஞ்சா சூப்பர் இப்போ அடுத்து இன்னும் ஒரு சின்ன ரிலேஷன் இருக்குது நார்மாலிட்டிக்கும் மொலாரிட்டிக்கும் சரியா நார்மலிட்டி என்னன்னு சொல்லிக்கலாம் என் ஃபேக்டர் இன்ட்டு மொலாரிட்டின்னு சொல்லிக்கலாம் நார்மலிட்டி இஸ் ஈக்குவல் டு என் ஃபேக்டர் இன்ட்டு மொலாரிட்டி மொலாரிட்டி கண்டுபிடிச்சிங்கன்னா நார்மலிட்டியை கண்டுபிடிச்சிக்கலாம் நார்மாலிட்டியை கண்டுபிடிச்சா மொலாரிட்டியை கண்டுபிடிச்சிக்கலாம் ஜஸ்ட் என் ஃபேக்டரோடு மல்டிப்ளை பண்ணாலே போதும் ஓகே ஸோ இந்த ஃபார்மில் உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கணும்னாக்கா எம்என் ஞாபகம் இருக்குங்க என் அண்ட் எம் ப்ராடக்ட்டில் இருக்கும் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க மொலாரிட்டி ஈக்குவல் டு என் ஃபேக்டர் இன்டூ நார்மலிட்டி வருமானு நினைப்பாங்க அப்படி இல்லை என்னோ என்னோ சேர்ந்து வராது என் அண்ட் எம் சேர்ந்து வரும் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா ஸோ ஃபை இந்த மொலாரிட்டி அண்ட் நார்மலிட்டி ஆஃப் ஃபோர் கிராம் ஆஃப் எனி வாட்ச் இன் டூ ஃபிஃப்ட்டி எம்எல் ஆஃப் சொல்யூஷன் ஓகே இப்போ இந்த இடத்துல சால்வெண்டோட வெயிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஃபோர் கிராம்ஸ் அண்ட் சொல்யூஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க சொல்யூஷனோட வெயிட் பப்ளியூ ஒன் வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் கொடுத்துருக்காங்க மொலாரிட்டி அண்ட் நார்மாலிட்டி கேட்டிருக்காங்க மொலாரிட்டிக்கு ஃபார்மில் என்ன டபுள்யூ டூ அப்போன் எம் டூ என் டூ தௌசண்ட் அப்பான் என்னது டப்ளியூ ஒன் கரெக்டாக வேர் டப்ளியூ டூ இஸ்இஸ் இஸ் த வெயிட் ஆஃப் சொல்யூட் கரெக்டாக சொல்யூட்டோட வெயிட் இந்த நெட்டில் ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க ஃபோர் கிராம்ஸ் மோலார் மாஸ் ஆஃப் சொல்யூட்டும் தெரியும் என் ஓஸோட மோலார் மாஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஃபார்ட்டி கிராம்ஸ் ஓகே அடுத்து வால்யூம் ஆஃப் சொல்யூஷனும் தெரியும் டூ ஃபிஃப்டி எம்எல் ஜஸ்ட் என்ன பண்ணால் நம்ம ஃபஸ்ட்டு மொலாரிட்டி கண்டுபிடிக்கிறோம் மொலாரிட்டி ஈக்குவல் டு டப்ளூ டூ அப்பான் எம் டூ தௌசண்ட் அப்பான் டப்ளியூ ஒன் பண்ணோம்னா ஃபோர் டிவைடட் பை 250 ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டின்றது வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இங்கே எழுதிருக்கான வேறு ஒன்றும் இல்லை மாற்றி எழுதிருக்கான் ஃபார்ம்லாம் ஃபோர் டிவைடட் பை ஃபார்ட்டி இன்ட்டு தௌசண்ட் பை டூ ஃபிஃப்டி இந்த ஃபார்ம்லேற்ற மாதிரி சொல்லணும்னா ஸோ மொலாரிட்டிக்கு வந்து நமக்கு 0.4 ஃபோர் per liter லிட்டர் molarity மொலாரிட்டி ஓகே இப்போ மொலாரிட்டி தெரிஞ்சால் நார்மலிட்டி கண்டுபிடிச்சா equal ஈக்குவல் டு என் ஃபேக்டர் molarity N என் ஃபேக்டர் இப்போ இது இந்த இடத்துல என்ன இருக்குது என்ன என்னது பேஸ் ஒரு பேஸுக்கு என் ஃபேக்டர் என்ன சொன்னேன் எத்தனை ஓவ்சம் ஒன்று இருக்குன்னு கேல்குலேட் பண்ணாலே போதும் இந்த இடத்துல ஒரே ஒரு ஓவ்சாயம் ஒன்று இருக்குது அப்போ என் ஃபேக்டர் வந்து ஒன் ஸோ நார்மலிட்டியும் மொலாரிட்டியும் என்ன ஆகிடும் ஈக்குவல் ஆகிடும் ஓகே ஏன்னா ஃபார்ம்லால என் ஃபேக்டர் ஈக்குவல் டு ஒன்னு வந்ததுனால நார்மாலிட்டியும் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் மோஸ் பர் லிட்டர் அண்ட் ஐ மீன் மொலாரிட்டி வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோர் மோஸ் பர் லிட்டர் நார்மலிட்டியும் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் மோஸ் பர் லிட்டர் அவ்வளோதான் புரிஞ்சா இத்தனை டேர்ம்ஸ் புரிஞ்சா அடுத்து இம்பார்ட்டன்ட் லாஸ்ட் என்னென்னாக்கா மோல் ஃப்ராக்ஷன் மோல் ஃப்ராக்ஷன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஹென்றி ஒப்போர புரியறதுக்கு மோல் ஃப்ராக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே மோல் ஃப்ராக்ஷன் வந்து எக்ஸ்ன்னு சொல்லி டினோட் பண்ணுவோம் மோல் ஃப்ராக்ஷன் உள்ளது என்னென்ன இட் இஸ் அ ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் சொல்யூட்டு டிவைடட் பை டோட்டல் மோல்ஸ் இன் சொல்யூஷன் உங்கள் சொல்யூஷனில் டோட்டலாக எவ்வளோ மோல்ஸ் இருக்கும் அதுதான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைட் பை டோட்டல் மோல்ஸ் இன் சொல்யூஷன் அதே மாதிரி மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சால்வெண்ட் வேணும் அப்படின்னாக்கா ஜஸ்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சால்வெண்ட் டிவைடட் பை டோட்டல் மோல்ஸ் ஆஃப் சொல்யூஷன் ஓகே ஐ ஹோப் ஸோ மோல்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸி தானே சொல்லிக் கொடுத்துருக்கேன் ஓகே ஸோ எக்ஸ் மோல் ட்ராக்ஷன் ஆஃப் சால்வெண்ட் என்ன நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை டோட்டல் மோல்ஸ் ஸோ சொல்யூஷன் சொல்யூட் வேணும்னாக்கா நம்பர் ஆஃப் மோஸ்ட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் த சொல்யூஷன் ஓகே சொல்யூட்டும் சால்வென்ட்டும் சேர்ந்தது தான் என்னது சொல்யூஷன் கரெக்டாக அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் ஏ டிவைடட் பை என்ஏ ப்ளஸ் என்பி நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் சொல்யூஷன் ப்ளஸ் சொல் சால்வெண்ட் ப்ளஸ் சொல்யூட் சரி திருப்பி சொல்கிறேன் சொல்யூட்டோட மோல் ஃப்ராக்ஷன் என்னென்னா என்ன பண்ணணும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் மேலே சொல்யூட்டும் சால்வெண்ட்டாக தானே என்னது சொல்யூஷன் ஸோ என் ப்ளஸ் என்பி சொல்யூட் என்ன என்ன சொல்யூட்டோட மோல் நம்பர் ஆஃப் மோல்ஸு என்பினா சால்வெண்ட்டோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் அவ்வளோதான் அதே மாதிரி சால்வெண்ட்டுக்கு மோல் ஃப்ராக்ஷன் என்னாக்கா என்பி டிவைடட் பை என்ஏ ப்ளஸ் என்பி பண்ணால் போதும் ஓகே இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா எக்ஸ் ஏ ஐ மீன் எக்ஸ் சொல்யூட் ப்ளஸ் எக்ஸ் சால்வெண்ட் பண்ணோம்னா நமக்கு ஒன்றுன்னு வரோம் ஓகே அப்படி வரலன்னா நீங்கள் எங்கேயோ தப்பு இல்லை ஒரு ஒரு டைம் வந்து சால்வெண்ட்டோட மோல் ஃப்ராக்ஷன் கொடுத்தாக்கா சொல் சொல்யூஷன் ஒரு டைம் வந்து சொல்யூட்டோட மோல் ஃப்ராக்ஷன் கொடுத்தா சால்வெண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுங்கள் ஜஸ்ட் ஒன் மைனஸ் பண்ணால் போதும் ஒரு ஒரு டைம் சால்வென்ட்டுக்கு மோல் ஃப்ராக்ஷன் கொடுத்துருந்தாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாயிண்ட் ஃபோர் கொடுத்துருக்காங்க அப்போ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சொல்யூட் என்ன வரும் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒரு சால்வெண்ட்டோட மோல் ஃப்ராக்ஷன் வந்து பாயிண்ட் எயிட் கொடுத்தாக்கா சொல்யூட்டோட மோல் ஃப்ராக்ஷன் வந்து ஜீரோ பாயிண்ட் டூ இந்த மாதிரி நீங்களே கூட அசியம் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அடுத்து லாஸ்ட்டாக பிபிஎம்னா என்னன்னு பார்த்துக்கோங்க பிபிஎம்னா ஒன்றும் இல்லை உங்களோட மோல் ஃப்ராக்ஷனை இன் டு டென் பவர் சிக்ஸ் பண்ணால் பிபிஎம் கிடச்சிரும் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் சால்வென்ட்டோட மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிச்சி வச்சிருக்கீங்க ஓகே இப்போ இதை வந்து பிபிஎம் வேணும்னா ஜஸ்ட் இன்டூ டென் பவர் சிக்ஸ் பண்ணோம்னா சால்வெண்ட்டோட மோல் ஃப்ராக்ஷன் இன் டேர்ஸ் ஆஃப் பி எம் பார்ட்ஸ் பர் மில்லியன் ஓகே இது ஒரு கைண்ட் ஆஃப் யூனிட் கான்சன்ட்ரேஷன் யூனிட் தான் இது ஒரு மில்லியன் வால்யூமில் எவ்வளோ பார்ட்ஸ் ஆஃப் த கிவன் மெட்டீரியல்ஸ் இருக்குன்றதான் பிபிஎம்னு சொல்லுவாங்க க்ளியர் ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டர்ம்ஸ் ஓகே இப்போ என்ன பிரச்சனைன்னா நீங்கள் இதெல்லாம் பார்த்துருவீங்க ஓகே பட் இப்போ நீங்கள் உடனே போயிட்டு ப்ளா ப்ராக்டிஸ் பண்ணனா இது எல்லாமே மறந்துடும் சரியா ஸோ ஜஸ்ட் இன்னைக்கு வீடியோ முடித்தோடனே எத்தனை தான் சம்ஸ் இருக்கோ மொலாரிட்டி மொல் நார்மாலிட்டி மோல் ஃப்ராக்ஷன் இதெல்லாம் பேஸ் பண்ணி என்னென்னலாம் சம்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து போட்டு பார்த்தீங்கன்னாக்கா அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் ஃபுல்லாக புரியும் ஓகே இப்போ டெஃபினேஷன் ஃபார்முலாஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் சரியா ஸோ கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க எவ்வளோக்கு எவ்வளோ சம்ஸ் போட்டு பார்க்குறீங்கன்னா அவளுக்குள்ள இந்த டாபிக் வந்து கிளியராக புரியும் Okay, so with this we will end the video here. Thank you so much and have a great day. Goodbye.